ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நம்ம சூப்பரான பிசினஸ் ஐடியா பத்தி தான் பார்க்க போறோம். இந்த பிசினஸ்க்கு நமக்கு குறைவான முதலீடு இருந்தாலே போதும், அதுல இருந்து நம்ம நல்லாவே லாபம் பார்க்க முடியும். இந்த பிசினஸ்க்கு நமக்கு வீட்ல இருக்க ஒரு சிறிய அறை இருந்தாலே போதும், அதுல இருந்து இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி நல்லாவே ஏர்ன் பண்ண முடியும். இந்த பிசினஸ்க்கு நமக்கு ஒரே ஒருவர் இருந்தா மட்டுமே போதும். குறைவான முதலீட்டுல வந்து தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பிசினஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது என்ன பிசினஸ் அப்படிங்கறத பாக்கறதுக்கு முன்னாடி, இந்த சேனல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் பிசினஸ் வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. நாங்க போஸ்ட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஃபாஸ்டாவே ரிசீவ் ஆகும். இப்போ நம்ம பார்க்க போற பிசினஸ் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா, மெழுகுவர்த்தி தயாரிப்பு பிசினஸ். இந்த பிசினஸ் வந்து ரொம்ப பழமையான பிசினஸ் அப்படினா கூட இன்னைக்கு வரைக்கும் வந்து மக்கள் கிட்ட நிறைய வரவேற்பு இருக்கு. இந்த பிசினஸ்க்கான டிமாண்ட் வந்து எப்பவுமே இருந்துட்டே தான் இருக்கும். இந்த பிசினஸை நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு மெழுகுவர்த்தி மேக்கிங் மிஷின் வந்து நமக்கு தேவைப்படும். இதுல வந்து ஹேண்ட் மிஷின், செமி ஆட்டோமேட்டிக் மிஷின், இது மாதிரி ரெண்டு டைப்ல இருக்கு. இந்த ஹேண்ட் மிஷின் வந்து 500 ரூபாயில இருந்தே வந்து விற்பனை செய்யப்படுது. நம்ம செமி ஆட்டோமேட்டிக் மிஷின் வாங்கணும் அப்படினா நமக்கு 30,000 ரூபாய் வரைக்கும் தேவைப்படும். நம்ம வந்து செமி ஆட்டோமேட்டிக் மிஷின் வாங்கணும் அப்படினா ஒரு நாளைக்கே வந்து நம்ம 75 கிலோ வரைக்கும் நம்மளால உற்பத்தி செய்ய முடியும். இந்த பிசினஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு வங்கிகள்ல வந்து எளிதா கடனும் வந்து நமக்கு தராங்க. இந்த மெழுகுவர்த்தி வந்து செய்ய தேவையான மூலப்பொருட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, பெட்ரோல் கழிவுல இருந்து கிடைக்கிற மெழுகு, காட்டன் நூல், அச்சு, அலுமினிய ட்ரே, மெழுகு ஊற்றுவதற்கான கோப்பை, செய்ய சிறிய கத்தி, மெழுகு உருக்க அடுப்பு, அடுத்தது அச்சில் மெழுகு ஒட்டாமல் இருக்க தேங்காய் எண்ணெய், கலர் வரதுக்கு புளோரிசன் கெமிக்கல், ஒரு தண்ணீர் ஊற்றுவதற்கான பக்கெட், பேக்கிங் செய்யறதுக்கு பாலித்தீன் கவர், இதெல்லாம் வந்து நமக்கு தேவைப்படும். அடுத்ததான் இந்த மெழுகுவர்த்தி வந்து எப்படி தயாரிக்கலாம் அப்படிங்கறத பாக்கலாம். இந்த மெழுகுவர்த்தியை வந்து நம்ம தயார் செய்யறதுக்கு நம்ம கடையில இருக்க மெழுகை வாங்கிட்டு வந்து அது ஒரு அலுமினிய பாத்திரத்துல போட்டு நல்லா சூடு பண்ணணும். அச்சுல வந்து மெழுகு ஒட்டாமல் வரணும் அப்படின்னா அதுல வந்து தேங்காய் எண்ணெயை வந்து கொஞ்சம் லேசா தடவிக்கலாம். அடுத்துதான் நம்ம சூடேற்றின மெழுகை வந்து அச்சுல ஊத்தணும். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா மெழுகு ஊற்றப்பட்ட அச்சை வந்து வாளி தண்ணீர்ல வந்து போடணும். அடுத்ததா சூடா இருந்த மெழுகு, அச்சு, இதெல்லாமே குளிர்ந்த நிலைக்கு வந்ததும் அச்சுல இருந்து மெழுகுவர்த்தியை வந்து ஒவ்வொன்னா நம்ம எடுத்துக்கலாம். இந்த மெழுகுவர்த்தியை வந்து நம்ம என்ன ஷேப்ல வேணாலும் வந்து அமைச்சுக்கலாம். நம்ம தயாரிக்க மெழுகுவர்த்தி வந்து ஒயிட் கலர்ல மட்டுமே தயாரிக்காம நம்ம வந்து டிஃபரெண்ட் கலர்ஸ் வந்து ஆட் பண்ணி தயாரிச்சுக்கலாம். இந்த மெழுகுவர்த்தி தொழில செய்யறதுக்கு லோக்கல், வெள்ளை, கலர், கப், சிலை, ஜெல், இந்த மாதிரி ஏராளமான வகைகள்ல வந்து மெழுகுவர்த்தி இருக்கு. லோக்கல் அப்படிங்கறது வந்து நீளமா இருக்க மெழுகுவர்த்தி வந்து குறிக்கும். ஒவ்வொரு வகையான மெழுகுவர்த்திக்கு வந்து ஒவ்வொரு விதமா அச்சுகள் வந்து இருக்கு. இதை வந்து நம்ம பயன்படுத்தி ஈஸியாவே வந்து நம்ம வந்து தயாரிக்கலாம். இந்த தொழிலுக்கு வந்து நமக்கான முதலீடு என்ன அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, 1 கிலோ மெழுகு வந்து கடையில 95 ரூபாய் வரைக்கும் வந்து விற்பனை செய்யப்படுது. இந்த அச்சு வாங்கறதுக்கு வந்து 500 ரூபாய், ட்ரேக்கு வந்து 100 ரூபாய், இந்த எரிபொருள் பக்கெட் இதுக்கெல்லாம் 50 ரூபாய், காட்டன் நூல் 1 கிலோ வந்து 120 ரூபாய் வரைக்கும் வந்து கிடைக்குது, ஹேண்ட் மிஷின் வந்து 300 ரூபாய், எடை போடுவதற்கான எலக்ட்ரானிக் அதாஸ் வந்து 400 ரூபாய், இந்த மாதிரி மொத்தமா வந்து நமக்கு 1,600 இருந்தாலே போதும். இந்த பிசினஸ் வந்து நம்ம ஈஸியாவே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததா இந்த பிசினஸ்ல நமக்கு கிடைக்கக்கூடிய லாபம் பத்தி பாக்கலாம். 1 கிலோ மெழுகு வந்து 95 ரூபாய்க்கு வந்து கடையில கிடைக்குது. இந்த மெழுகுவர்த்தியா நம்ம தயாரிக்கும் போது 1 கிலோ வந்து 120 ரூபாய் வரைக்கும் வந்து நம்ம தாராளமா விற்கலாம். இந்த மாதிரி நம்ம 1 கிலோ மெழுகுவர்த்தி விற்பனை செஞ்சாலே நமக்கு வந்து 25 ரூபாய் வரைக்கும் லாபம் கிடைக்குது. திரி தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்தப்படுற காட்டன் நூல், பேக்கிங் செலவு, பேக்கிங் செய்யறதுக்கு பாலித்தீன் கவர், இதெல்லாமே வந்து செலவுகள் வந்து குறைவு தான். ஒரு நாளைக்கே வந்து நம்ம சாதாரணமா 20 கிலோ வரைக்கும் வந்து மெழுகுவர்த்தியை வந்து தயாரிக்க முடியும். 1 கிலோவுக்கு 25 ரூபாய் வரைக்கும் லாபம் கிடைக்கும் அப்படின்னா 20 கிலோவுக்கு வந்து 500 ரூபாய் வரைக்கும் வந்து நமக்கு வருமானம் கிடைக்கும். பேக்கிங் செலவு, பாலித்தீன் கவர்கள், காட்டன் நூல் இதெல்லாம் கழிச்சோம் அப்படின்னா கூட நமக்கு வந்து 450 ரூபாய் வரைக்கும் உறுதியா வந்து நம்மளால லாபம் ஈட்ட முடியும். ஆர்டர் வந்து நமக்கு தொடர்ந்து கிடைச்சிட்டு இருந்துச்சுன்னா நமக்கு வந்து மாசம் 13,500 ரூபாய் வரைக்கும் வந்து லாபம் கிடைக்கும். நம்ம தயார் செஞ்ச மெழுகுவர்த்தி எங்கெல்லாம் வந்து மார்க்கெட்டிங் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மளிகை கடை, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், இவங்க கிட்ட எல்லாம் வந்து ஆர்டர் எடுத்து வந்து பண்ணி கொடுக்கலாம். அடுத்த வந்து சர்ச் இது மாதிரி இடங்கள்லயே போய் ஆர்டர்ஸ் எல்லாம் எடுத்து அவங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம். மெழுகுவர்த்தி வந்து வாங்கி விற்பனை செய்யறதுக்குனே வந்து தனியா கடைகள் இருக்கு, அங்கேயும் வந்து நம்ம வந்து விற்பனை செஞ்சுக்கலாம். குறைவான முதலீட்டுல அதிகமா லாபம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பிசினஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி இந்த சேனல்ல வந்து நிறைய பிசினஸ் வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஃபாஸ்டாவே ரிசீவ் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க.